வணக்கம். புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனின் தாயார் உடல்நலக் குறைவால் இயற்கை ஏறினார். தெலுங்கானா மாநில ஆளுநரும் புதுவை மாநில துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் 78 வயதான அவரது தாயார் கிருஷ்ணகுமாரி உடல்நிலை குறைவால் இயற்கை எய்தினார். தொடர்ந்து அவரது உடல் தெலுங்கானாவிலிருந்து சென்னை சாலி கிராமத்தில் உள்ள இல்லம் கொண்டு வரப்பட்டு மக்கள் சார்பாக அஞ்சலி செலுத்தப்படுகிறது. இதைத் தொடர்ந்து 19 தேதியன்று அம்மையாருக்கு இறுதி சடங்குகள் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் புதுவை மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், என்னை நல் ஒழுக்கங்கள் அனைத்தும் கற்றுக் கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கு உதவிட வேண்டுமென வலியுறுத்தி வளர்த்தவர் எனது தாயார். இந்த சூழலில் அவரது மறைவு என்னை மிகவும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது. இதற்காக எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர் புதுவை மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநரின் தாயார் மறைவிற்கு முதல்வர், அமைச்சர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். புதுவை மாநில துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனின் தாயார் உடல்நலக் குறைவால் இயற்கை ஏதினார். இந்நிலையில் அம்மையாரது மறைவிற்கு புதுவை மாநில முதலமைச்சர் ரங்கசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். அவரது இரங்கல் செய்தியில், மேதகு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனின் தாயாரும் இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தனின் துணைவியாருமான கிருஷ்ணகுமாரி இயற்கை ஏற்றினார் என்ற செய்தி கேட்டு மிகவும் வருத்தம் அடைந்தேன். மனத்தக்க மாண்புடையாள் ஆகிதர் கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை என்ற குரலுக்கு ஏற்ப வாழ்ந்த குமரி ஆனந்தனின் மனைமாட்சி இல்லால் மறைவு அவருக்கும் அன்பு, அக்கறை, அரவணைப்பு, பாசம், நேசம் அனைத்தின் மொத்த உருவமாய் திகழ்ந்த தாயின் மறைவு துணைநிலை ஆளுநருக்கும் அவரின் குடும்பத்தாருக்கும் ஈடு செய்ய முடியாது. அவரின் மறைவிற்கு என் சார்பாக, புதுச்சேரி மாநில மக்களின் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல புதுவை சபாநாயகர், அமைச்சர்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் அம்மையாரது மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். புதுவை மாநகரில் உள்ள காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான 30 கோடி ரூபாய் சொத்துக்களை அபகரிக்க முயற்சிக்கும் கொள்ளையர்களை கைது செய்ய வலியுறுத்தி இந்து முன்னணியினர் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மாநகர பாரதி வீதியில் அமைந்துள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில். இந்த கோவிலுக்கு சொந்தமான 30 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் ரெயின்போ நகர் 7வது குறுக்கு வீதி விரிவில் உள்ளது. இந்நிலையில் சில சமூக விரோதிகள் இந்த இடத்தை போலி பத்திரங்கள் தயார் செய்து அபகரிக்க முயற்சிக்கின்றனர். ஆகவே இதில் ஈடுபடும் கைவர்களை புதுவை மாநில போலீசார் விரைவாக கைது செய்ய வேண்டுமென வலியுறுத்தி புதுச்சேரி மாநில இந்து முன்னணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை காமராஜர் சாலையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இந்து முன்னணியை சார்ந்த பாலகிருஷ்ணன், முருகையன், செந்தில் முருகன், தங்கம், நாகராஜ், சிவமுத்து, மணிவண்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஆயில் மில்லுக்கு வந்த டேங்கர் லாரியிலிருந்து 4 டன் பாமாயிலை திருடி தண்ணீர் கலந்து மோசடி செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் தண்ணீர் கலந்ததால் 40 லட்சம் எண்ணெய் வீணானதாக டிரைவர் மற்றும் கிளீனர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணையை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி விலையனூர் மணலி பகுதியில் அமைந்துள்ளது ஐஸ்வர்யம் தனியார் ஆயில் மில். இந்த ஆயில் மில் சென்னை முகப்பேரில் ஏஜென்டாக செயல்பட்டு வரும் ஒரு நிறுவனத்திடம் பாமாயில் எண்ணெய் வேண்டுமென்று ஆர்டர் கொடுத்தது. அதன் பேரில் அந்த நிறுவனம் ஐதராபாத்தில் உள்ள பாமாயில் தொழிற்சாலையில் ரூபாய் 40,32,000 29.96 மெட்ரிக் டன் சமையல் எண்ணெயை கொள்முதல் செய்து சென்னையில் உள்ள லாரி டிரான்ஸ்போர்ட்டிற்கு சொந்தமான டேங்கர் லாரி மூலம் கடந்த மாதம் 24ஆம் தேதி புதுச்சேரிக்கு அனுப்பி வைத்தது. இந்த லாரியை டிரைவர் கருப்புசாமி என்பவர் ஓட்டி வந்துள்ளார். இதில் கிளீனராக பாலசுப்ரமணியன் இருந்தார். கடந்த மாதம் 27ஆம் தேதி புதுச்சேரிக்கு அந்த லாரி வந்து சேர்ந்திருக்க வேண்டும். ஆனால் குறிப்பிட்ட நாளில் லாரி வராததால் இதுகுறித்து புதுச்சேரியை சார்ந்த ஆயில் மில் நிர்வாகம் சென்னையில் உள்ள நிர்வாகத்திடம் இது பற்றி தெரிவித்தது. பின்னர் இதுகுறித்து லாரி டிரான்ஸ்போர்ட் அலுவலகத்தில் விசாரித்த பொழுது சென்னை மாதவரம் பகுதியில் குறிப்பிட்ட டேங்கர் லாரி கேட்பாடற்று நிற்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து மாற்று டிரைவர் மூலம் அந்த லாரி புதுச்சேரி ஆயில் மில்லுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அப்போது அங்கு லாரியில் உள்ள எண்ணெயை சோதனை செய்த போது தண்ணீர் கலந்திருப்பதும் 4 டன் எண்ணெய் திருடப்பட்டு அதற்கு பதிலாக தண்ணீரை கலந்து திருட்டை மறைக்க மோசடி செய்ததும் தெரிய வந்தது. இதனால் லாரியில் உள்ள மொத்தம் 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான எண்ணெய் பயன்படுத்த முடியாமல் வீணானது.
இந்த மோசடி குறித்து சென்னை நிர்வாகத்தை சார்ந்த இயக்குனர் கேசவையா புதுவை விலினூர் போலீசில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் டிரைவர் கருப்பசாமி, கிளீனர் பாலசுப்ரமணியன் மற்றும் லாரி டிரான்ஸ்போர்ட் நிறுவனம் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையை நடத்தி வருகின்றனர். காவல் உதவி ஆய்வாளர் பிரபு தலைமையில் போலீசார் தலைமறைவான டிரைவர் கிளீனரை தீவிரமாக தேடி வருகின்றனர். மதுரை ஆதீனம் அருணகிரிநாதர் நினைவேந்தல் மற்றும் மலர் வணக்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பங்கேற்றார். ராதி அறக்கட்டளை சார்பில் தமிழுக்கு தொண்டாற்றிய சமூக நலிணக்கத்தை வலியுறுத்திய மதுரை ஆதீனம் அருணகிரிநாதர் நினைவேந்தல் மற்றும் மலர் வணக்க நிகழ்ச்சி புதுச்சேரி காமராஜர் சிலை அருகில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி ராதி அறக்கட்டளை தலைவர் தேவதாசு தலைமை தாங்கினார். இதில் மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் சுகுமாரன் முன்னிலை வகித்தார். புதுச்சேரி அரசின் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு மலர் வணக்கம் செலுத்தினார். மேலும் இந்நிகழ்வில் மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் ஜெகநாதன், தந்தை பெரியார் திராவிட கழக தலைவர் வீரமோகன், எஸ்டிபிஐ கட்சியின் மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் புதுவை அப்துல்லா, புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு தலைவர் சுவாமிநாதன், ராவணன், பகுத்தறிவு இயக்க தலைவர் அபிமன்னன், புதுச்சேரி தன்னுரிமை கழக தலைவர் சரகோபன், புதுச்சேரி படைப்பாளர் இயக்க தலைவர் புதுவை தமிழ் நெஞ்சன், புதுவை நகர தலித் பாதுகாப்பு இயக்க தலைவர் பிரகாஷ், பழங்குடியினர் விடுதலை இயக்க செயலாளர் ஏகாம்பரம் உள்ளிட்ட தமிழ் அமைப்பினர், சமூக இயக்கத்தினர் மலர் வணக்கம் செலுத்தினர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் தாய் மகளை கட்டி போட்டு நகை பணம் கொள்ளையடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்த 3 மணி நேரத்தில் குற்றவாளிகளை பிடித்த போலீசாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் புஷ்பலதா. இவரது மகள் பிரேமா. இவர் அரசு பள்ளி ஒன்றில் ஆசிரியையாக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு வருகிற 20ஆம் தேதி திருமணம் நடைபெற உள்ளது. இவரது திருமணத்துக்காக 35 பவுன் நகை வாங்கி வைக்கப்பட்ட நிலையில் இதை தெரிந்து கொண்ட மர்ம நபர்கள் 2 பேர் முகமூடி அணிந்து வந்து கதவை உடைத்து தனியாக இருந்த 2 பெண்களையும் கட்டி போட்டுவிட்டு நகை மற்றும் ரொக்க பணம் 18,000 கொள்ளையடித்து தப்பி சென்றுள்ளனர். அப்பொழுது சிறிது நேரத்தில் சுதாரித்துக் கொண்ட பிரேமா உடனடியாக அவரது நண்பருக்கு தகவல் தெரிவித்து அவர் விரைவாக காவல்துறையினரிடம் புகார் அளித்தார். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல் ஆய்வாளர் ராஜசேகர், துணை ஆய்வாளர் திருமுருகன் உதவியுடன் துரிதமாக செயல்பட்டு ஐயனார் அவினாஷ் ஆகிய இருவரையும் கைது செய்து திருடு போன நகை மற்றும் பணத்தை அதிரடியாக கைப்பற்றினர். மேலும் அவர்கள் வேறு ஏதேனும் திருட்டு வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா என போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இவ்வழக்கில் துரிதமாக செயல்பட்டு திருட்டு நடந்த 3 மணி நேரத்தில் குற்றவாளிகளை கைது செய்த புதுவை லாஸ்பேட்டை காவல்துறையினரை உயர் அதிகாரிகள் வெகுவாக பாராட்டினர். 17/8/2021 அதிகாலை சுமார் 2 மணி அளவில் லாஸ்பேட்டையை சேர்ந்த நேருவில் நகரில் வசிக்கும் பிரேமா என்பவர் வீட்டில் 2 மர்ம நபர்கள் உள்ளே சென்று அவர்களை கத்தியை காட்டி மிரட்டி கட்டி போட்டுவிட்டு வீட்டில் இருந்த சுமார் 35 தங்க நகைகளும் 4 கிலோ வெள்ளி பொருட்களும் கொள்ளையடித்து சென்று விட்டனர். இது சம்பந்தமாக அதிகாலையில் வந்து புகார் கொடுத்தார். பிரேமா என்பவர் புகார் கொடுத்தார். அந்த புகாரின் அடிப்படையில் எல்லாரும் ஒரு குழுவை அமைச்சு இந்த வழக்கை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டதன் பேரில் வந்து எங்களுக்கு வந்து சந்தேகம் ஏற்பட்டது. அது இந்த வீட்டுக்குள்ளே போய் கட்டி போட்டு இப்படி வந்து கொள்ளையடிக்கணும்னு சொன்னால் யாரோ தெரிஞ்ச நபர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையின் பேரில் அவங்க வீட்டுக்கு வந்து போகிறவங்களாம் கொஞ்சம் ஒரு சில பேர்லாம் விசாரித்தோம். அப்படி விசாரிச்சின அடிப்படையில் வந்து ஐயனார் என்பவர் வந்து அது அதே ஊரை சார்ந்தவங்க. ஐயனார் வந்து விநாயகர் கோயில் வீதி லாஸ்பேட்டை. அவருக்கு வந்து என்ன செய்கிறாருன்னா பெரிய மார்க்கெட்டில் வந்து மளிகை கடையில் வந்து வேலை செய்கிறாரு. அவருக்கு வந்து இப்போ கொரோனா டைமில் வந்து அந்த மளிகை கடையில் வந்து வேலை இல்லாததுனால அவர் அங்கே வந்து நின்றுட்டு இதேமாரிக்கு வந்து ஏதாவது முடிவு பண்ணலாம், ஏதாவது நண்பர் கூட சேர்ந்து ஏதாவது காசு சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அதன் அடிப்படையில் அவருடைய ஃப்ரெண்டு பெரிய கோட்டைக்கு பற்றி சேர்ந்த வந்து அபினேஷ் என்பவருடன் சேர்ந்து இந்த திட்டத்தை தீட்டி இன்று நேற்று நைட்டு 10 மணிக்கே வீட்டுக்குள்ளே புகுந்து அவங்க மறைஞ்சினாங்க. 2 பேரும் வீட்டுக்குள்ளே புகுந்து மறைஞ்சினாங்க. அவங்களுடைய ஒப்புதல் வாக்கம் கொடுத்தபடி அவங்க 10 மணிக்கு போய் மறைஞ்சிட்டு அவங்க வீட்டெலாம் உறங்கினதுக்கு அப்புறம் ஒரு மணிக்கு அவங்கள வந்து வாயில் வாயை பொத்தி கத்தியை காட்டி மிரட்டி அவங்கள கட்டி போட்டுட்டு
சுமார் 35 நகையை வந்து திகடி சென்ற திகடி கொள்ளடிச்சு சென்றிருக்காங்க. அதன் அடிப்படையில் இன்று அவங்கள இரண்டு பேரையும் காலையில் கைது செய்து அவங்க கிட்ட இருந்த நகைகளை எல்லாத்தையும் மீட்டெடுத்தோம். மற்றும் அவங்க அவங்களிடமிருந்து பறித்த 18,000 பணம் ரூபாய் மதிப்பு கேஷ் 18,000 அவங்ககிட்ட இருந்து கைப்பற்றிருக்கோம். அது மட்டும் சம்பவத்துக்கு பயன்படுத்திய கத்தி மற்றும் மோட்டார் சைக்கிள் அதை கண்டித்தையும் நாங்கள் கைப்பற்றிருக்கோம். அது வந்து அவங்கள கைது பண்ணி தற்பொழுது வந்து கடம் நீதிபதி ஜெயமோன் அவர்களை ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க போகிறோம். இதோடைய வழக்கு பதிவு செய்து சுமார் 3 மணி நேரத்தில் இந்த குற்றவாளிகளை வந்து நாங்கள் வந்து எதிரிகளை வந்து கைது செய்திருக்கோம். இதை வந்து உயரதிகாரிகள்லாம் சிறப்பாக பாராட்டியிருக்காங்க. இதில் புகார் கொடுத்த விசேஷம் என்னென்னா, புகார் கொடுத்த பெண்ணுக்கு வந்து வரும் மிகவும் அந்த திருமணம் அந்த திருமணம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு போய் தான் இந்த வீட்டில் வந்து கொள்ளாடிக்கணும்னு சொல்லி முடிவெடுத்துருக்காங்க. தேசிய பாதுகாப்பு வாரத்தையொட்டி நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாநில போக்குவரத்து மற்றும் தொழிலாளர் துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தார். புதுவை மாநில தொழிலாளர் துறை தலைமை தொழிற்சாலைகள் மற்றும் கொதிக்கலன்கள் ஆய்வகம் சார்பாக ஆண்டுதோறும் தேசிய பாதுகாப்பு வாரம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த முறையும் புதுவையில் தேசிய பாதுகாப்பு வாரம் கொண்டாடப்பட்டு நிறைவு விழா கொண்டாடப்பட்டது. புதுவை காந்தி நகரில் உள்ள தொழிலாளர் துறை வளாகத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் மாநில போக்குவரத்து மற்றும் தொழிலாளர் துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கும் தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்களுக்கும் இடையே நடத்தப்பட்ட பாதுகாப்பு பற்றிய பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி உள்ளிட்டவற்றில் வெற்றி பெற்ற தொழிலாளர்களுக்கும் மாணவர்களுக்கும் மாநில தொழிலாளர் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா ரொக்க பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்வில் தொழிலாளர் துறை செயலர் சுந்தரேசன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவை விலையனூர் ஜிஎன் பாளையம் வரைபடம் திறப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுவை விலையனூர் ஜிஎன் பாளையம் சமூக நலசங்கம் சார்பாக ஜிஎன் கிராம வரைபடம் ஜிஎன் பாளையம் சமூக நலசங்கம் பெயர் பலகை திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுவை விலையனூர் ஜிஎன் பாளையம் பகுதியில் நடந்த இந்த நிகழ்வில் விலையனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ஆறுமுகம், மேற்கு நகர காவல் கண்காணிப்பாளர் ரங்கநாதன், மூத்த வழக்கறிஞர் பழனி ராஜா, வளவன் கோபிநாத், அருண் கோபி, குமார் ஜெயா, சிலம்பரசன், ரகுநாதன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் MBA படிப்பு பயில மாணவ மாணவிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 2021-2022 கல்வியாண்டிற்கான முதுகலை வணிக மேலாண்மை மற்றும் பன்னாட்டு வணிக மேலாண்மை படிப்புகளுக்கு புதுவை பல்கலைக்கழகத்தின் பொது நுழைவு தேர்வு மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்நிலையில் நிகழ் கல்வியாண்டிற்கான சேர்க்கை குறித்து கூடுதல் விவரத்தை புதுச்சேரி பல்கலைக்கழக நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. புதுவை பல்கலைக்கழகத்தில் முதுநிலை வணிக மேலாண்மை படிப்புகள் அதாவது MBA வழங்கப்பட்டு வருகின்றன. மேற்சொன்ன படிப்புகளுக்கு சேர்ந்து பயில புதுச்சேரி பல்கலைக்கழக பொது நுழைவு தேர்வு மூலம் மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன. இக்கல்வியாண்டில் மாணவர்கள் சேர்க்கையானது முதலில் இந்திய மேலாண்மை நிறுவனம் சார்பில் நடத்தப்படும். பொது நுழைவு தேர்வின் அடிப்படையில் நடத்தப்பட்டு மீதமுள்ள காலி இடங்கள் புதுச்சேரி பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வின் அடிப்படையில் நிரப்பப்படும். இதற்கு மாணவர்கள் வருகின்ற 27ஆம் தேதிக்குள் இணைய வழியில் விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை காணுமாறு பல்கலைக்கழக நிர்வாகம் கேட்டுக்கொள்கிறது. புதுவை திலாசுப்பேட்டையில் ஏழை எளிய மக்களுக்கு இலவச அரிசி திட்டத்தை மாநில முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் திருக்கரங்களால் இந்திராநகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம் முன்னிலையில் இந்திராநகர் தொகுதி முழுவதும் சிவப்பு அட்டைதாரர்களுக்கு நபருக்கு 5 கிலோ அரிசி வீதம் 2 மாதத்திற்கான அரிசி வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்தார். இந்த திட்டம் திலாசுப்பேட்டையில் உள்ள ஆண்கள் மற்றும் பெண்கள் அரசு பள்ளிகளில் துவக்கி வைக்கப்பட்டது. இந்த விழாவில் ஊர் பொதுமக்கள், NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை சமூக அமைப்பினர் சாரம் பத்திர பதிவுத்துறை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
திருமணம் கல்வி செலவு மருத்துவ செலவு போன்ற முக்கிய தேவைகளுக்கு தங்களது சொத்துக்களை விற்க முடியாமல் அவதிப்படுகின்றனர். ஆகவே தமிழகத்தை பின்பற்றி புதுவையிலும் 10 குழிக்கு கீழ் உள்ள நிலங்களை நகர திட்ட குழுமம் அனுமதியின்றி கிரையம் உள்ளிட்ட பத்திரங்கள் பதிவு செய்வதற்கு அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி புதுவை மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் மற்றும் சமூக இயக்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை சாரம் மாவட்ட பத்திரப்பதிவுத்துறை முன்பாக நடந்த இந்த போராட்டத்தில் சமூக ஆர்வலர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடந்த ஒரே நாளில் 151 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா நோய் தொற்றானது படிப்படியாக குறைய தொடங்கியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் இதுவரை 1,22,542 பேருக்கு தொற்று இருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. குறிப்பாக மருத்துவமனைகளில் 169 பேரும் வீடுகளில் 764 பேரும் என மொத்தம் 933 பேர் கொரோனா நோய் தொற்று காரணமாக சிகிச்சையில் உள்ளனர். இதுவரை 119,804 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமாக்கிவிட்டனர். மேலும் இதுநாள் வரை 1,805 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். மேலும் புதுச்சேரியில் 15,90,909 பேருக்கு கோவிட் மருத்துவ பரிசோதனை செய்ததில் 13,49,922 பேருக்கு தொற்று இல்லை என தெரிய வந்துள்ளது. கடந்த ஒரு நாளில் 5,424 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டதில் 151 பேருக்கு புதிதாக தொற்று ஏற்பட்டுள்ளது. இதைத் தவிர 74 பேர் நோய் தொற்று குணமாகி வீடு திரும்பியுள்ளனர். கடந்த ஒரு நாளில் கொரோனாவால் உயிரிழப்பு என்பது ஏதுமில்லை. இதனை புதுச்சேரி மாநில சுகாதாரத்துறையும் உறுதிப்படுத்தியுள்ளது. செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.